இந்த பட்ஜெட் எதிர்பார்த்து ரெண்டு மெயின் கேட்டகரி ஆஃப் மக்கள் இருக்காங்க. ஒன்னு காமன் பீப்புள், இன்னொன்னு இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ் நான் சொல்லும் போது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும், எந்த செக்டருக்கு அதிகமான அலோகேஷன் கொடுப்பாங்க, அதன் மூலமா நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டர்ஸ் காத்துட்டு இருப்பாங்க. காமன் பீப்புள்னு சொல்லும் போது நார்மல் சேலரிட் எம்ப்ளாயிஸோட எதிர்பார்ப்பு அவங்களுக்கு ஏதாவது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமான். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் சொல்லும் போது அவங்களோட இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட் ஏதாவது மாறுபடுமா, அதிகமான டிடெக்ஷன்ஸ் ஏதாவது கிடைக்குமா, இல்ல இன்வெஸ்டர்ஸோட சைட்லயும் இந்த டாக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதாவது கேபிடல் கெய்ன்ஸ் கட்டற டாக்ஸ் குறைப்பாங்களா இல்ல அதுல ஏதாவது சேஞ்சஸ் வருமானு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க நமக்கு இருக்கும். இப்போ ஹிஸ்டாரிக்கா 10 வருஷம் 20 வருஷம் டேட்டா வச்சு ஸ்டாக் மார்க்கெட் பட்ஜெட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்றத டீடைலா இந்த வீடியோல பாப்போம். அதாவது எவ்வளவு பெர்சன்டேஜ் முன்னாடி ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு, அதுக்கு அப்புறமா ஹிஸ்டாரிக்கா எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்குன்றத பாப்போம். அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கா 10 வருஷம் டேட்டா படி இந்த டாக்ஸ் ஸ்லாப் ரேட் இருக்கு இல்லையா, இது எப்படி எவால்வ் ஆயிட்டு இருக்குன்றதையும் டீடைலா பாப்போம். பட்ஜெட் எப்படி இருந்தாலும் சரி, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணாலும் மீட் பண்ணலனாலும் இருக்க இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நமக்கு ஆதாயமா ஏதாவது பண்ண முடியுமான்றதை இந்த டேட்டா வச்சு நம்ம புரிஞ்சுப்போம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். ஸ்டாக் மார்க்கெட் பட்ஜெட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காமன் பீப்புளை டைரக்டா அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் அவங்களோட டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது இன்கம் டாக்ஸ் தான் பெரும்பாலான மக்களை டைரக்டா அஃபெக்ட் பண்ணும். அதோட ஹிஸ்டரியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். இதுக்கு 2023, 2022, 2021 சொல்லிட்டு பழைய டேட்டா எல்லாத்தையும் போய் பார்க்க ஆரம்பிச்சேன். 2015 வரைக்கும் டேட்டா கலெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த 2015 டாக்ஸ் ஸ்லாப் ரேட் தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க 2.5 லட்சம் ரூபாவை நோ டாக்ஸ் லிமிட்டா போட்டிருக்காங்க. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2023 வந்தோம்னாலும் அந்த பாயிண்ட்லயுமே அதே 2.5 லட்சம் ரூபா தான் டாக்ஸ் லிமிட்டா இருக்கு. கவர்மெண்ட் காமன் பீப்புளோட இன்கம் டாக்ஸ் சுமையை குறைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த லிமிட்டை கட்டாயமா அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும். இந்த லிமிட் நியாயமா பார்த்தா என்ன அளவுக்கு அட்ஜஸ்ட் செய்யப்பட்டு புதுசா தாக்கல் பண்ணிருக்கணும்ன்றத இப்ப கால்குலேட் பண்ணுவோம். இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் 7%. அந்த 7% அசியூம் பண்ணா கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்காவது இந்த லிமிட்டை மூவ் பண்ணிருக்கணும். அதாவது 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சா எந்த டாக்ஸும் கட்ட வேணான்ற லிமிட்டை குறைஞ்சபட்சம் 4 லட்சம் சொல்லி மூவ் பண்ணிருக்கணும். இது டிடெக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இல்லாம ஒரு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்னு சொல்லுவாங்களே அந்த லிமிட்டே 4 லட்சத்துக்கு கொண்டு வந்திருக்கணும். ஆனா யூஸ்வலா கவர்மெண்ட் இந்த மாதிரி டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அதிகமா சிட்டிசன்ஸுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. அந்த டாக்ஸ் லிமிட்ஸையும் இன்டென்ஷனலா தான் ஏத்தாம வச்சிருப்பாங்க. அது ஏன்றதை தெரிஞ்சுக்கணும்னா இந்த பட்ஜெட் எதுக்காக தாக்கல் செய்யப்படுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பேசிக்கா இந்த பட்ஜெட்டோட பர்பஸ் புரிஞ்சுப்போம். கவர்மெண்ட்டுக்கு அடுத்த 1 வருஷத்துக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் ரெவன்யூ வரும், அந்த ரெவன்யூவை அவங்க எங்கெல்லாம் செலவு பண்ணுவாங்கன்றதுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த பட்ஜெட். இதை ரெண்டு பார்ட்டா பிரிப்பாங்க, ஒன்னு ரெவன்யூ பட்ஜெட், இன்னொன்னு கேபிட்டல் பட்ஜெட். இப்போ ரெவன்யூன்னு சொல்லும் போது கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு விதமான ரெவன்யூ இருக்கு, ஒன்னு டாக்ஸ் ரெவன்யூ, இன்னொன்னு நான் டாக்ஸ் ரெவன்யூ. இந்த ரெண்டு ரெவன்யூவுமே அவங்க செலவு பண்றதை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. அதாவது கவர்மெண்ட் நார்மலா நடத்துறதுக்கு ஆகக்கூடிய செலவுகளும் சிட்டிசன்ஸை பாத்துக்கிறதுக்கான செலவுகளையும் இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. அந்த டாக்ஸ் ரெவன்யூல இருந்து நம்ம கட்டக்கூடிய எல்லா விதமான டாக்ஸஸும் வந்துடும். இன்கம் டாக்ஸ், பொருட்களுக்கும் சேவைகளுக்கும் நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டி, அப்புறம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் சொல்லிட்டு எல்லா விதமான டாக்ஸஸுமே இந்த டாக்ஸ் ரெவன்யூல வந்துடும். ஸோ கவர்மெண்டோட வருமானமான இந்த டாக்ஸஸ குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் ரெடியா இருக்காது. இதுக்கு அடுத்தது கேபிட்டல் பட்ஜெட். இதுல கேபிட்டல் இன்கமும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் உள்ளடக்கும். கேபிட்டல் இன்கம் சொல்லும் போது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி கலெக்ட் பண்ற காசோ இல்ல ஃபாரின் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குற காசோ இல்ல ஆர்பிஐ கிட்ட இருந்து வர வருமானமும் கேபிட்டல் இன்கம்ல வரும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லும் போது நாட்டோட வளர்ச்சிக்கான பில்டிங்ஸ் கட்டுறதோ இல்ல ஹாஸ்பிட்டல் பெசிலிட்டிஸோ இல்ல எஜுகேஷனோ இதுக்கெல்லாம் செலவு பண்றதை கேபெக்ஸ் சொல்லுவாங்க. இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக அதிகமாக நாடு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்தியாவோட கேபெக்ஸ் வளர்ச்சி பாதையில தான் இருக்கு. இது நமக்கு ஒரு நல்ல சைன் சொல்லலாம். இந்த ஹை லெவல் இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டைரக்டா டே டு டே லைஃப்ல ஒரு காமன் மேனை பாதிக்க போறது அவங்க கையில கடைசியா வரப்போற வருமானம், அதை பாதிக்க போறது அவங்களோட டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த பாயிண்ட்ல இந்தியாவோட இன்கம் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெண்டு ஃபார்மேட்ல பிரிஞ்சிருக்கும், ஒன்னு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், இன்னொன்னு நியூ டாக்ஸ் ரெஜிம். இது ரெண்டுத்தையுமே இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2020க்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு டாக்ஸ் ரெஜிம் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால என்ன பொறுத்த வரைக்கும் அதிகமான காம்ப்ளெக்சிட்டி தான் இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல சேர்ந்திருக்கு. இப்போ இங்க பார்த்தோம்னா ஓல்ட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 5%, அதுக்கப்புறம் 20%, 30% சொல்லிட்டு 3 லெவல் தான் இருக்கும். ஆனா அதே நியூ டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் போயிருந்தோம்னா முதல் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த டாக்ஸும் கட்ட தேவையில்லை, அதுக்கப்புறமா 5%, அதுக்கப்புறம் 10, 15, 20, 30 சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா ஏத்திருப்பாங்க. இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல முதல் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்ததுன்னா எந்த டாக்ஸும் கட்ட வேண்டியிருக்காது. ஏன்னா முதல் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 12,500 ரூபாய் டாக்ஸ் ரெபேட்டா கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நியூ டாக்ஸ் ரெஜிம்ல முதல் 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த டாக்ஸும் கட்ட வேண்டியிருக்காது. ஏன்னா இங்க 25,000 ரூபாய் வரைக்கும் டாக்ஸ் ரெபேட் கொடுப்பாங்க. பர்சனலி என்ன பொறுத்த வரைக்கும் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லான ரெஜிம் சொல்லுவாங்க. அதுவும் டிடெக்ஷன்ஸோ இல்ல எக்ஸம்ஷன்ஸோ இருந்ததுன்னா மோஸ்டா அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்க போறதும் இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் தான். இங்க டிடெக்ஷன்ஸ் சொல்லும் போது ரொம்ப முக்கியமான ஒரு டிடெக்ஷன் செக்ஷன் 80C. இதுல 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஆக்சுவலா ஹிஸ்டாரிக் டேட்டா பார்க்கும் போது இதையுமே ஸ்கேம் தான் சொல்லணும்.
பண்ணலாம். ஏன்னா இதை கடைசியா ரிவைஸ் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் ரூபாய் ஏடிசியில லிமிட்டா வச்சிருந்தாங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் அதே 1.5 லட்சம் ரூபாய் வைக்கிறத நம்ம ஸ்கேம் தான் சொன்னோம். ஏன்னா இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டா பார்த்தா குறைஞ்சபட்சம் இது 3 லட்சம் ரூபாய்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். அட்லீஸ்ட் இருக்க 1.5 லட்சம் ரூபாவது நமக்கு சாதகமா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அவங்களோட பிஎஃப் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன்ல போயிடும். அதாவது நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு பிடிக்கிற பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இந்த 1.5 லட்சம் ரூபாய்ல அக்கௌண்ட் செய்யப்படும். அதை தவிர்த்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த 1.5 லட்சம் ரூபாய் நம்ம ஃபில் பண்றது. அதுல ஒரு முக்கியமான ஆப்ஷன், நம்ம ஒரு ஹோம் லோன் எடுத்திருந்தோம்னா அதுக்கு கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்டையும் இந்த இடத்துல நம்மளால அக்கௌண்ட் செய்யப்படும். இதுக்கு அடுத்தது இன்சூரன்ஸஸ். இன்சூரன்ஸுக்கு நம்ம கட்டக்கூடிய பிரீமியமையும் ஏடிசியில நம்மளால காட்ட முடியும். இந்த ஒரே ஒரு காரணத்தினால நிறைய பேர் ரேண்டமா என்டோமென்ட் பிளான் இல்ல மணி பேக் பிளான் சொல்லிட்டு அவங்களோட பணத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான இன்சூரன்ஸ் கவரேஜும் இல்லாம இருப்பாங்க. இன்சூரன்ஸ் சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் தான். டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி முதல்ல கேள்விப்படுறேன், ஏன்னா ஒரு குறைவான பிரீமியம்க்கு அதிகமான கவரேஜ் கொடுக்கறது தான் டேர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. 1 கோடி ரூபாய் இல்ல 2 கோடி ரூபாய்ன்ற கவரேஜ வெறும் 700 ரூபாய்ன்ற பிரீமியம்ல நம்மளால டேர்ம் இன்சூரன்ஸ்ல எடுக்க முடியும். இந்த பிரீமியமையும் ஏடிசியில 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்மளால டாக்ஸ் பெனிஃபிட்டா அக்கௌண்ட்டும் செய்ய முடியும். டாக்ஸ் பெனிஃபிட்காக மட்டும் இன்சூரன்ஸ் எடுக்காம உங்களோட ஃபேமிலியை இது வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்கை யூஸ் பண்ணி உங்களால 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி சூஸ் பண்ண முடியும். ஆன்லைன்ல எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இதுக்கு அடுத்து இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஏடிசியில எக்ஸ்ட்ராவா இடம் இருந்ததுன்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் காட்டியும் நம்மளால டாக்ஸ் பெனிஃபிட் வாங்க முடியும். என்பிஎஸ் பிபிஎஃப் என்எஸ்சி ஃபைர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் என்னோட பர்சனல் சாய்ஸ் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ். ஏன்னா இதுலதான் இருக்கிறதுலே குறைவான லாக்கினும் அதிகமான ரிட்டர்ன்ஸும் நம்மளால எடுக்க முடியும். அதனால எக்ஸ்ட்ராவா ஏதாவது கேப் இருந்ததுன்னா இஎல்எஸ்எஸ் கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். இந்த ஏடிசியை தவிர்த்து நம்ம ரெண்டுக்கு இருந்தோம்னா எச்ஆர்ஏவும் காட்ட முடியும். இந்த எச்ஆர்ஏ தான் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல இருக்கிறதுலே ஒரு பெரிய காம்பனண்டா இருக்கும். அதையுமே யூஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். இதை தவிர்த்து இன்னும் சில டாக்ஸ் சேவிங் செக்ஷன்ஸுமே இருக்கு. அதாவது நம்ம டொனேட் பண்ணாலோ சேரிட்டி கொடுத்திருந்தாலோ நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திருந்தாலோ இதெல்லாம் கணக்கு காட்டலாம். இதுல இன்னொரு யூஸ்ஃபுல்லான செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 80D. இதுல நமக்கோ இல்ல நம்ம ஃபேமிலிக்கோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம்னா அந்த பிரீமியமையும் 75,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால கணக்கு காட்ட முடியும். இங்கேயுமே டாக்ஸுக்காக நம்ம பண்ணணும்னு கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம், அங்கேயுமே இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே இந்த செக்ஷன் 80Dல நம்மளால காட்ட முடியாது. நம்மளா எடுத்திருக்க இண்டிவிஜுவல் ஹெல்த் பாலிசிஸோட பிரீமியம் மட்டும்தான் இந்த இடத்துல காட்ட முடியும். இது வரைக்கும் உங்க ஃபேமிலிக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் வர்ற இதை யூஸ் பண்ணி பேசிக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி மல்டிபிள் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ்ல பெஸ்ட் இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் அவங்களோட ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால செலக்ட் பண்ண முடியும். இந்த லிங்கை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல வாங்குறதுனால எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்மே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு காமன் பப்ளிக்கா நம்மளுக்கு இன்கம் டாக்ஸ்ல ரிலீஃப் கிடைக்குதோ இல்லையோ இருக்க பெனிஃபிட்ஸ் நமக்கு சாதகமா யூஸ் பண்றதுக்கு அதை மேக்ஸிமைஸ் பண்ண என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். அடுத்தது இன்வெஸ்டர்ஸ்க்கு போவோம். இப்போ இன்வெஸ்டர்ஸ் சொல்லும் போதும் அவங்களுக்குமே டாக்ஸ்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது ஸ்டாக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வித்தா கேபிட்டல் கெய்ன்ஸ் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு 2018 பட்ஜெட்ல முதல்ல அனௌன்ஸ் பண்றாங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸுக்கு 10% டாக்ஸ் பிடிக்கப்படும் சொல்லிட்டு. இந்த நியூஸை கேட்ட உடனே மார்க்கெட் ரொம்பவுமே நெகட்டிவா ரியாக்ட் பண்ணுச்சு. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா பட்ஜெட் வந்த ஒரு மாசத்துல 10% வரைக்கும் நிப்டி கரெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துக்கு நிப்டி அதே இடத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து எந்த ரிட்டர்னுமே வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கும் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இந்த பட்ஜெட்டோட தாக்கம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். ஹிஸ்டாரிக்கா இந்த பட்ஜெட்டுக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்குன்றத பார்ப்போம். 2000ல இருந்து டேட்டா எடுத்து பார்த்தோம்னா கடந்த 24 வருஷத்துல ஒவ்வொரு பட்ஜெட் நாளுக்கும் ஃபிளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நோட்டபுளான ரெண்டு உதாரணம் சொல்லணும்னா 2021 மார்க்கெட் 4% மேல போயிருந்தது. அதாவது மார்க்கெட் சொல்லும் போது நிப்டி இண்டெக்ஸ் மட்டுமே 4% மேல போயிருக்கு. இண்டெக்ஸே 4% மேல போச்சுன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நிறைய 10 இல்ல 15% சொல்லிட்டு ஒரே நாள் ரியாக்ட் பண்ணிருக்கும். அதே மாதிரி 2009 பட்ஜெட் நாள் அன்னைக்கு மட்டும் 5.5% மார்க்கெட் கரெக்ட் ஆச்சு. அதே சிச்சுவேஷன் தான் இங்கேயும் நிப்டியே 5% கரெக்ட் ஆச்சுன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல நிறைய ஸ்டாக்ஸ் 20% வரைக்கும் அன்னைக்கு கரெக்டா இருக்கும். ஸோ பேசிக்கா பட்ஜெட் அன்னைக்கு வாலட்டாலிட்டி ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட் ஒருவேளை நல்லா விழுந்ததுன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு நல்ல ஸ்டாக்ஸ் குறைவான விலையில வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அடுத்து கடந்த 20 வருஷ டேட்டா படி மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் முத ஒரு வாரத்துக்கு அதாவது பட்ஜெட் முடிஞ்ச அடுத்த ஒரு வாரத்துக்கு எந்த பெரிய ட்ரேடோ இல்ல எந்த பெரிய பொசிஷனோ எடுக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல 7-8 நாளுக்கு அப்புறம் பட்ஜெட்டோட தாக்கம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களோட பை ஆக்டிவிட்டியை ஆரம்பிப்பாங்கன்னு சஜஸ்ட் பண்ணுது. இந்த டேட்டாவோட சொல்லணும்னா 10-6 முறை பட்ஜெட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிறைய செல்லிங் ஆக்டிவிட்டி தான் நடக்கும். அதாவது 2010 பட்ஜெட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியான ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் -0.45%. இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எதை குறிக்குதுன்னா நிறைய ட்ரேடர்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸை செல் பண்ணிட்டு போறாங்கன்றதை இண்டிகேட் பண்ணுது. ஏன்னா வாலட்டாலிட்டியோ இல்ல அன்சர்டனிட்டியோ பட்ஜெட்டை நோக்கி அதிகமா இருக்குன்றதுனால அவங்களோட பொசிஷன்ஸை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. அதே மாதிரி 20 வருஷம் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது 10-6 தடவைக்கு மேல பட்ஜெட் முடிஞ்ச அடுத்த ஒரு வாரத்துல மார்க்கெட் பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணிருக்கு. 2010 ஆவரேஜா சொல்லணும்னா 1.3% அளவுக்கு ஒரு வாரத்துல மார்க்கெட் பட்ஜெட்டுக்கு அப்புறம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கான முக்கிய காரணம்
பட்ஜெட்டோட அன்சர்டனிட்டி முடிஞ்சு மார்க்கெட்டுக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறது தான் இது இண்டிகேட் பண்ணுது. இது நிறைய ட்ரேடர்ஸுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குது, அதனால பையிங் ஆக்டிவிட்டி அதிகமாயிட்டு இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் பட்ஜெட்டுக்கு முன்னாடி வாலடிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக வரும், மார்க்கெட் கொஞ்சம் பையிங் ஆக்டிவிட்டிக்கு மூவ் பண்ணும். ஆனால் பட்ஜெட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் ரொம்ப ஏறி மேலே போயிடுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் பட்ஜெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ஷன் தான் நடந்திருக்கும். ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இந்த பட்ஜெட்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணுன்றதை பார்ப்போம். கவர்மெண்ட் எந்தெந்த கூட்ஸுக்கு எந்த மாதிரி டாக்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்கன்றதை பார்க்கணும். மோஸ்டா டாக்ஸ்ல ஏதாவது பெனிஃபிட்ஸ் கொடுத்தாங்கன்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் யூஸ்வலா மேலே போகும். அதே மாதிரி கவர்மெண்ட் நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த எவ்வளவு அலோகேட் பண்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் சிக்னிபிகண்ட் அலோகேஷனா இருந்ததுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸும் அதிகமாக பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இந்த பட்ஜெட்டை பொறுத்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மாத்துறதுல பெரிய பிரயோஜனம் இருக்காது. ஒரு கம்பெனியோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்ன்றது இந்த பட்ஜெட்டை தாண்டி நிறைய ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்கு. அந்த கம்பெனிக்கு இண்டிவிஜுவலா என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, அதோட வீக்னஸ் என்ன, அதோட பினான்சியல்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்றது தான் மெஜாரிட்டியா அதோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை டிட்டர்மைன் பண்ணும். அதனால பட்ஜெட் மாதிரியான ஷார்ட் டேர்ம் நாய்ஸை வச்சு ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை எந்த கம்பெனிலையும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஒரு இன்வெஸ்டரா நம்ம பண்ண வேண்டியது நம்ம வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டாக் நம்ம எதிர்பார்க்கிற பிரைஸ்ல ஏதோ ஒரு அன்சர்டனிட்டிலோ வாலடிலிட்டிலோ நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணுமே தவிர லாங் டேர்முக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்து நம்மளோட டிசிஷன்ஸை பேஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பட்ஜெட்ல எந்தெந்த செக்டாருக்கு அதிகமான ஒதுக்கீடு இருக்கு, ஜென்ரலா அந்த ட்ரெண்ட் தொடர்ற மாதிரி இருக்கான்றதை அப்சர்வ் பண்ணி அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வேணா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு காமன் பீப்புளா நம்மளோட ஃபோக்கஸ் நமக்கு என்ன டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஒருவேளை எந்த டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கலனா இருக்க டேட்டாவை யூஸ் பண்ணி அந்த பெனிஃபிட்ஸாவது நம்மளால மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்கான டிடெக்ஷன்ஸ் ஆன இஎல்எஸ்எஸ்ஓ ஹோம் லோன் இன்ட்ரெஸ்டோ அப்படி இல்லைனா டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லைனா அது எடுக்கிறதோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைனா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்றதோ அதையாவது பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்ல கமெண்ட்லயோ இருக்க லிங்கை யூஸ் பண்ணி உங்களால 50க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் ப்ரொவைடர்ஸ் ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி சூஸ் பண்ண முடியும். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸும் அதோட டாக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சுனா அடுத்து இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசாவோ இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.